அடுத்து என்ன இதுக்கு வரோம்னு சொன்னோம், அற்பாவில் ஜாதகத்துக்கு வரோம்னு சொன்னோமா? 11/2/1990, 29 வயசாகுது, 7:20 இரவு, விழுப்புரம். இந்த சகோதரி இதை எழுதும் போது உயிரோடு வந்திருக்கிறாங்க. பதன் நீங்க தான் சொல்லணும். மரணம் எப்போது நடக்கும்னு இந்த அமைப்புல லக்னம், லக்னாதிபதி, அட்டமாதிபதி, பாபத்துவம் வந்துருச்சா? முழுமையான சுபத்துவம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். குறையோ இல்லாத சுபத்துவம் இருந்ததா? 8ஆம் இடம். அப்ப இங்க பாருங்க, 8ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை, 8ஆம் அதிபதிக்கும் 8ஆம் இடத்திற்கும் செவ்வாய் பார்வை, சனியோடு சேர்ந்த செவ்வாய் பார்வை. அங்க சுக்கரன் மட்டும் இருந்தா அது சுப பார்வை, கரெக்டா? சரி, அதுக்கு முன்னாடி சுபத்துவப்படுத்தான். நான் கேட்டது என்ன, நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன? அட்டமாதிபதி செவ்வாயா சனியா? அதைத்தானே இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கிரகம் பாபத்துவமானா சுபத்துவம் எதிரெதிர் நிலைதான். நம்ம செவ்வாய் சனியை பத்தி பேசலையே. அட்டமாதிபதி பணப்பயிரா வேற விஷயமான்றத உங்க ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம். ஆனா இந்த வருஷம் மழை பெய்யுமா கூடாதான்றதுக்கெல்லாம் உலகியல் ஜோதிட விதிகள்லாம் கிடையவே கிடையாது. உலகியல் ஜோதிடம்னு சொல்றவங்களே கூட ஆற்காடு பஞ்சாங்கம் புயல் அடிக்கும், சென்னை முழுகும் அப்படின்னு எழுதியிருக்கு. சென்னையே முழுகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. வசதியா ஒவ்வொரு பக்கத்திலும் சென்னை முழுகும்னு இருக்கிறது யாரு கண்ணுக்கும் தெரியாது. சரிங்க, அது யாரும் பார்க்கறதே இல்லை. வாக்கிய பஞ்சாங்கம் சொன்னது சரி அப்படின்னு ஒரு ரவுண்ட் போட்டேன் ஃபேஸ்புக்லயும் பத்திரிகைகள்லயும். சென்னை முழுகும், அக்டோபர் 24 சென்னை முழுகும் அப்படின்னு இருக்கிறத போட்டோ எடுத்து அன்றே சொல்லிவிட்டது வாக்கிய பஞ்சாங்கம்னு போடுவாங்க. நல்லா பிரிச்சு பாருங்க, அதே வாக்கிய பஞ்சாங்கத்துல, அதே ஆற்காடு பஞ்சாங்கத்துல ஒவ்வொரு பக்கத்திலும் சென்னை முழுகும்னு எழுதப்பட்டிருக்கு.